அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்க. அந்த ராஜா வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு காசை ஒரு பெரிய கோவில எழுப்புறாரு. கோவில் கட்டுறதுன்னா சாதாரண விஷயமா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு கோவில் கட்டுறதுல. அந்த கோவிலுக்கு வேண்டிய கல் இதெல்லாம் எங்கிருந்தோ ஒரு மலையிலேருந்து எடுத்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து வண்டிகள் வேணும், மாடுகள் வேணும், குதிரைகள் யானைகள்லாம் வேணும். அதை தூக்கி கொண்டு வருவதற்கு நிறைய வீரர்கள் வேணும். அதை கொண்டு வந்து இங்கே கட்டுறதுக்கு நிறைய சிற்பிகள் வேணும். சிற்பிகள் ஓவியங்கள் ஓவியர்கள் வேணும். மாடல் சமைக்கிறதுக்கு ஓவியர்கள் வேணும். நடன கலைஞர்கள் வேணும். இப்படி பல்வேறு கலைஞர்கள் பல வீரர்கள் இவர்களுக்கு எல்லாம் உணவு சமைத்து போடுவதற்கு சமையல்காரர்கள் வேணும். அவர்களுக்கு சாப்பாடு அதல்லாது அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்கறதுனால விவசாயிகளுடைய தொழில் வளரும். இப்படி ஒரு கோவில் கட்டுறது வந்து இப்போ நம்ம மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல பல்வேறு எக்கனாமிக் செக்டார்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு வளர்ச்சி அடைய வைக்கிற ஒரு விஷயமாக அந்த காலத்தில் கோவில் கட்டும் பணி செய்யப்பட்டது. இதனால தானோ என்னவோ கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு வருமானம் ஏற்படுத்துவதற்காகவே செய்யப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். பக்தியின் மூலமாக மக்களின் வளர்ச்சிக்கு அரசர்கள் வழிகோலினார்கள். அப்படி ஒரு ராஜா ஒரு அற்புதமான கோவிலை அமைக்கிறார். இந்த கோவில் ரொம்ப அருமையா வளர்ந்து வருது. நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு நல்லபடியா கட்டி கோபுரங்கள் அமைத்து ராஜகோபுரங்கள் அமைத்து விமானங்கள் அமைத்து சந்நிதி எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு நாள் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த கல்வெட்டுல அவருடைய பெயர் வருமாறு பொறித்திருக்கிறார் அந்த ராஜா. இந்த கோவிலை இன்னார் கட்டினார் அப்படின்னு கல்வெட்டுகள் இப்போ கூட கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல்வெட்டுல இவரை பற்றிய குறிப்புகளை அந்த கோவில்ல இருக்கிற கல்வெட்டுல அவர் செதுக்கி வைக்கிறார். அன்னைக்கு நைட்டு தூங்குறார். தூங்கும் பொழுது இவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல பகவான் வந்து அந்த கல்வெட்டுல இவருடைய பெயர் இருக்கிற இடத்துல அந்த பெயரை அழிச்சிட்டு வேற ஒரு பெண்மணியின் பெயரை எழுதுவது போல இவருக்கு கனவு வருகிறது. அப்படி கனவு வந்தோடனே இந்த ராஜாக்கு டக்குன்னு முழிப்பு வந்து, என்ன நம்ம பேரை எடுத்துட்டு வேற யார் பேரையோ எழுதினாப்புல வருதே, பகவான் எழுத மாதிரி அவனுக்கு கனவு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறார். அடுத்த நாள் பொழுது விடியறது. விடிஞ்ச உடனே வேக வேகமா கோவிலுக்கு போய் அந்த கல்வெட்டு இருக்கிற இடத்துல போய் பார்த்தா அங்க இவருடைய பேர் இல்லை, வேற ஒரு பெண்மணியின் பேர் இருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம கனவுலதான் பார்த்தோம்னு நினைச்சோம், நிஜத்திலே இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அங்க உள்ளவர்களை கூப்பிட்டு யாராவது இந்த மாதிரி மாத்தினீங்களா அப்படின்னு. ராஜா, நாங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே, உங்க பேர் எப்படி கல்வெட்டுல பொறிச்சாச்சுன்னா பொறிச்சது தானே, ரப்பர் வச்சா அழிக்க முடியும், எப்படி மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அந்த பெண்மணியின் பேர் அந்த குறிப்புகள் இருக்கிறத வச்சு அந்த பெண்மணியை தேடுங்கோ அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. எல்லா பக்கமும் போய் தேடுகிறார்கள். அந்த ஊர்ல இல்ல, கொஞ்சம் அந்த ஊருக்கு வெளியில ஒரு கிராமத்துல ஒரு வயதான மூதாட்டி ஐடென்டிஃபை பண்ணி அந்த அம்மாவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு நம்மள ராஜா கிட்ட கூட்டிட்டு போறா, சாதாரண ஒரு ஏழை மூதாட்டி. ஐயா வணக்கம், மகாராஜா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வணங்கி நிற்கவும், அம்மா உங்க பேர் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஆமா இந்த ஊர் இந்த பேர் நீங்க தானா அது, ஆமா இந்த ஊர் நீங்க, இந்த கோவில் கட்டுறதுக்கு என்னம்மா கைங்கரியம் பண்ணினீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த அம்மா ஒண்ணும் புரியல, என்ன ராஜா நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒண்ணும் பண்ணலையே, நான் வயசானவ, என்னால கல்லு தூக்க முடியுமா, குழி தோண்ட முடியுமா, இங்க வந்து இவங்களுக்கு சமைச்சு போட முடியுமா, எதுவுமே என்னால செய்ய முடியாது, நான் எந்த திருப்பணியும் நான் எதுவும் பண்ணவே இல்லையே. இல்லம்மா, இந்த இடத்துல கல்வெட்டுல என் பேர் இருந்த இடத்துல அதை அழிக்கப்பட்டு உங்க பேரை பகவானே செதுக்கியிருக்கார், நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அந்த அம்மா சொல்கிறார், ராஜா தினம் தினம் கல்லு எடுத்துக்கொண்டு போகும்போது, கல்லு என்ன கோவில் பக்கத்துலயா இருக்கும், ஏதோ ஒரு மலையிலேருந்து தானே எடுத்துக்கொண்டு வருவார்கள், அப்படி அந்த மலையிலேருந்து கல்லை எடுத்து அதை வண்டியில வச்சு உருட்டி கொண்டு போவார்கள் இல்லையா, அப்படி போற வழியில தான் என்னுடைய குடிசை இருக்கு அந்த கிராமத்துல. அப்போ அந்த வழியா வருகிறவர்களுக்கு நான் தினம் தண்ணி கொடுப்பேன், அந்த குதிரைகள் மாடுகள் இதுகளுக்கெல்லாம் வந்து புல் தண்ணி எல்லாம் வைப்பேன், என்னால முடிஞ்சது அதுதான், என்னுடைய வசதிக்கு வேற எதுவும் என்னால செய்ய முடியாது, ஆனா தினம் குடங்குடமா தண்ணீர் எடுத்து வச்சு அதை எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த கைங்கரியத்தை நான் இந்த கோவில் கற்ற முடிக்கும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் பண்ணிருக்கேன், இந்த கோவில் கைங்கரியத்துல என்னுடைய பங்கு எது அப்படின்னு கேட்டா இதுதான் அப்படின்னு உடனே அந்த ராஜாவுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு மகிழ்ச்சி. பகவானுடைய அருளையும் அன்பையும் என்னன்னு சொல்றது, ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அது ஸ்ரத்தையோட ஒரு முழு டெடிக்கேஷனோட பகவானுக்கு பண்ற கைங்கரியம், அந்த உயிர்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனை சென்று அடையும் அப்படின்னு அந்த மூதாட்டி செய்தார் இல்லையா, அதனால தானே இப்படி ஒரு கல்வெட்டுல உங்க பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மகாராஜா அந்த மூதாட்டியை வணங்குகிறார். இப்படி
ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல அத்தனை உயிர்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார். அத்தனை உயிர்களுக்கு செய்யும் தொண்டும் அந்த ஆண்டவனையே சென்று அடைகிறது. அந்த தொண்டின் மூலமாக பகவானிடமே, பகவான் மனதிலேயே இடம்பெற்ற அந்த மூதாட்டியின் கதையை இன்றைக்கு பார்த்தோம். நம்மளால முடிஞ்ச உதவிகளை எல்லா உயிர்களுக்கும், மனுஷனுக்குன்னு மட்டும் இல்ல அத்தனை உயிர்களுக்கும் செய்து அந்த ஆண்டவனின் திருவடிகளை அடைவோம். நன்றி, வணக்கம்.